பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுவிஸ் நாட்டின் முன்னணி வீரர் ரோஜர் பெடரர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றார் இவர் உஸ்பெகிஸ்தானின் டென்னிஸ் இஸ்டோமினை முதல் சுற்றில் ஆறு இரண்டு ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற நேர்செட்களில் வீழ்த்தினாா் இதேபோல் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்பெரோவ் மற்றும் கிரீஸ் வீரர் சிட்டிபாஸ் ஆகியோர் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் அலெக்சாண்டர் ஸ்பெரோவ் அதே நாட்டைச் சேர்ந்த மற்றொரு வீரரான ஆஸ்கர் ஒட்டோவை எதிர்கொண்டார் இதில் ஸ்பெரோவ் மூன்று ஆறு மூன்று ஆறு ஆறு இரண்டு ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் என்ற செட்களில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இதேபோல் மற்றொரு முதலாவது சுற்று போட்டியில் கிரீஸ் வீரர் சிட்டிபாஸ் பிரான்ஸ் நாட்டு வீரரான ஜெர்மி சாட்டியை எதிர்கொண்டார் இதில் சிட்டி பாஸ் ஏழு ஆறு எட்டு ஆறு ஆறு மூன்று ஆறு ஒன்று என்ற செட் கணக்கில் சிட்டி பாஸ் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்குள் நுழைந்துள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்ற ஜப்பானின் நவாமி ஒசாகா அடுத்த சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து ஒசாகா இந்த தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் ட்விட்டரில் இந்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார்